வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்கி வைப்பதற்காக தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய நடைமேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து ரயிலில் ஏறி அங்கிருக்கக்கூடிய மாணவர்களோடு உரையாடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே சென்றிருந்தார். அதன் பிறகு தற்போது குடியரசை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான குழந்தைகள் அங்கு வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கொடியசைத்து தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை கொடியசைத்து இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய சேவையை தொடங்கியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் MKSTALIN மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ஆளுநர் RN ரவி ஆகியோர் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை மற்றும் கோவை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய நடைமேடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிவப்பு கம்பள வரவேற்போடு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை மற்றும் கோவை இடையேயான பயண நேரத்தை குறைக்கும் வகையில் இந்த வந்தே பாரத் ரயிலானது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருப்பதாக அங்கக்கூடிய பொதுமக்கள் கருதுகாக பார்க்க முடியாது. அடுத்த 3 நாட்களுக்கு அந்த டிக்கெட் விற்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி நடைமேடையில் அமைக்கப்படக்கூடிய மேடையில் கொடியசைத்து வந்தே பாரத் ரயில் சேவையை வாங்கி வைக்கிறார். ரயில்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு முதலமைச்சர் MKSTALIN ஆகியோர் அங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. I call upon the respected General Manager, Southern Railway, Shri R.N. Singh, to hand over the green flag to Honorable Prime Minister of India for flagging off the inaugural run of this prestigious Vande Bharat Express from Tiruchi Thalaivar Dr. M.G. Ramachandran Central Railway Station to Coimbatore Junction. The historic moment has come. The green flag is shown, the train has started and history is created. முக்கியமான இந்த நிகழ்வு வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டது. சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் The experience of traveling in Vande Bharat is going to be a very significant one, and more people will be traveling by this train in the forthcoming days. Journey. We are sure that the experience of traveling in Vande Bharat is going to be a very significant one, and more people will be traveling by this train in the forthcoming days.